வேதவசனத்திலிருந்து இன்றைக்கு முதியோர்களை குறித்த சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன் முதியோர்கள் எல்டர்லி பீப்புள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதை நாலு செட்டாக சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக பெற்றோராகிய முதியோர் எல்டர்லி பேரன்ட்ஸ் அவங்கள பற்றி நாம் முதலாவது பார்ப்போம் நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு வயோதிபத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முதி முதியோராகிய பெற்றோருக்கு அல்ல பெற்றோராகிய முதியோருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு சொல்லுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே ஒரு லேலுயா சொல்லுவோம் லே உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அசட்டை பண்ணாதே அன்பர்களே நம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் அல்லது தகப்பன் அவர்கள் நம்மை பெற்றெடுத்து வளர்க்கப்பட்ட பாடுகளுக்கு ஒரு அளவை கிடையாது அவர்கள் முதியோர் ஆகும் பொழுது இன்றைக்கு நீங்கள் தாய் இருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு அந்த பாடு என்னன்னு தெரியும் நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும்போது எத்தனை இரவுகளை பகலாக்குகிறீர்கள் எத்தனை கண்ணீர்கள் வேதனைகள் டெலிவரிக்கு என்ன கஷ்டம் அப்புறம் ஒரு கட்டம் வரைக்கும் அந்த பிள்ளையை உருவாக்குறதுக்கு எத்தனை கஷ்டம் இதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் செய்தார்கள் அப்படி செய்தவர்கள் இன்றைக்கு பலன் குன்றிவிட்டது வயது ஆகிவிட்டது அவர்கள் உங்கள் உதவியை நாடி இருக்கின்ற வாய்ப்பு வந்து சூழ்நிலை வந்து விட்டது அவங்கள நீங்கள் பிடிச்சி தூக்க வேண்டியது இருக்கிறது அவங்களுக்கு நீங்கள் தான் சமையல் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கிறது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்போ உங்கள் கேரள வந்துட்டாங்க உங்கள் கஸ்டடியில் அப்படி இருக்கும் பொழுது அசட்டை பண்ணாதே கிளவி கிழவன் இந்த மாதிரி ஒரு நினைப்பு கூட அவர்கள் நீங்க அடிக்கடி அதை சிந்திக்கணும் நான் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது எனக்காக எங்க அம்மா அப்பா என்ன பாடுபட்டு இருப்பார்கள் மதிப்பா பேச பழகணும் ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது எதுக்கு கிழமைனு கூப்பிடுறது சிலருக்கு இது ஒரு கெட்ட பழக்கம் சும்மா ஒய் வயசு காலம் சிலர் கூப்பிடுறது எப்படி வயசு காலம்னு தெரியாது அவங்களுக்கு அவருக்கு பேர் வயசு காலமா அப்பான்னு கூப்பிட்டா என்ன அவர் அவர் உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் சொன்னால் என்ன ஒரு மதிப்பு கொடுங்க ஒரு ஒரு நல்ல முறையில் அவங்களை நடத்துங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட பழகுங்க அசட்டை செய்யாதிருங்கள் அல்லா இவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சா இப்போ என்னையே விட மாட்டார் அது ஒரு உண்மைதான் வயசானவர்கள்ட்ட பேச போனா நம்மளும் என்ன பண்ண மாட்டாங்க உடவே மாட்டாங்க அவங்க பாவம் நேரம் போகாம இருக்கிறவர்கள் புள்ள வந்துட்டான் மகா வந்துட்டான்னு சொல்லி அப்புறம் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாரு ஆனால் அதுக்கு பயந்து நிறைய பேர் கிட்டே போறது கிடையாது எட்டி பார்க்கறது கிடையாது சாப்பாடும் தண்ணியும் கரெக்டாக கொடுக்குறார்கள் ஆனால் அந்த லவ் அண்ட் கேர் ரொம்ப குறையுது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் முதல்ல இதில் சொல்லியிருக்க அசட்ட பண்ணாத அசட்டை பண்ணாத ஒரு மதிப்பா மரியாதையா ஒரு முழு கவனத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள் வயதான பெற்றோரை அசட்டை பண்ணக்கூடாது இரண்டாவது பிள்ளைகள் வயதான பெற்றோரை பராமரிக்க வேண்டும் ஒன்று தீமொத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்று தீமொத்தையும் ஐந்து நான்கு விதவைகளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது அதாவது இந்த பிள்ளைகள் பேரன் பேத்திகள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது அல்லேலூயா பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றார்களுக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கும் பதில் நன்மை செய்யணுமா பதில் நன்மை செய்யுங்க அப்ப ஏற்கனவே அவங்க இருந்து நீங்க நன்மை வாங்கியிருக்கீங்க நன்மை அனுபவிச்சிருக்கீங்க இப்போ வசனம் சொல்லுகிறது நீங்க இப்ப இனி என்ன செய்யணும் அவங்களுக்கு பதில் நன்மை செய்யுங்க அவர்கள் செய்ததை திருப்பி செய்யுங்க அவர்கள் உங்களை சின்ன வயசுல தூக்கி தாளாட்டுனாங்க இன்னைக்கு ரொம்ப வயசாச்சுன்னா அவங்கள குழந்தைய போல தூக்க வேண்டியது இருக்கிறது படுக்க வைக்க வேண்டியது இருக்கிறது அன்றைக்கு சின்ன பிள்ளையில ஊட்டி ஊட்டி விட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போகும்போது ஸ்பூன் எடுத்து நீங்க ஊட்டி விட வேண்டிய காரியங்கள் வருகிறது இப்படி நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல பணத்தை செலவு பண்ணி உங்களை படிக்க வச்சாங்க இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் நல்ல காரியத்துக்கு நீங்க உங்கள் பணத்தை செலவு பண்ணுங்க அது ஒன்றும் வேஸ்ட் கிடையாது அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு என்ன செலவு பண்றீங்களோ அது உங்களுக்கு வருங்காலத்திலே ஆசீர்வாதம் உங்க சந்ததிக்கு நீங்க விதைக்கிற நல்ல விதைகளாக்கும் அவங்க என்னெல்லாம் செய்தாங்க நமக்கு நான் ஒன்று ரெண்டு சொல்றேன் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா பதில் நன்மை செய்யணும் அல்லே லூயா மோசை காலத்திலே ஒரு பிரமாணத்தை வச்சு இந்த இவங்க பரிசீர் சரிசீர் போன்றவர்கள் எல்லாம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி இயேசு கொஞ்சம் கடிந்து கொண்டார் மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து அது இருக்கிறது எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே நீங்களோ நீங்கள் உணர்ந்த பரிசேர்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தன் யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநே காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த பரிசு ஒரு புது சட்டம் என்ன சட்டம்னா உனக்கு அப்பா அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய பணத்தை குர்பான் என்னும் காணிக்கையாக நீ செலுத்திடு செலுத்திட்டீன்னா கடமை தீர்ந்துது அப்ப நிறைய பேருக்கு போச்சு அப்பாவை போய் உட்காந்து பராமரிக்க வேண்டாம் அம்மாவை உட்காந்து கவனிக்க வேண்டாம் எல்லாம் சேர்த்து ஒரு போட்டு இவங்க அதை குர்பான் காணிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க கொடுத்த உடனே இவங்களுக்கு அந்த கடமை தீர்ந்ததுன்னு இவங்க நினைக்கிறாங்க தட்டி பேசினார் இல்ல அப்படி கிடையவே கிடையாது ஆதி முதலே தவப்பனும் சொல்லி இருக்கு என்று சொல்லி நினைப்பூட்டி கொடுத்தார் அப்பா அம்மாவுக்கு கடமை செய்ய அப்பா அம்மாவை கவனிக்க அதுக்கு ஒரு ஈடாக வேற ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது செய்யக்கூடாது நீங்கள் கவனிக்கணும் என்று ஆண்டவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் முதியோருக்கு உங்க வீட்டில் இருக்கிற முதியோருக்கு நீங்கள் பராமரிக்க வேண்டிய விஷயத்தில் சில நடைமுறைகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று அன்பும் விசாரிப்போம் அதுதான் உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப தேவை அன்பு பாராட்டணும் டக்கு டக்குன்னு எதா பேசக்கூடாது உள்ளம் ரொம்ப வேதனைப்படும் ஏன்னா நீங்கள் அவங்க பிள்ளை உங்களை உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் இவன் பத்து நாள் காய்ச்சல் அடந்தபோ எப்படி நான் பார்த்தேன் என்னைக்கு இப்படி பேசிட்டு போகிறானே அப்படிலாம் அவங்க மனசு நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் எப்பவுமே நல்ல வார்த்தைகள் பேசி அன்பு வார்த்தைகள் சொல்லி பண்ணணும் நல்லா விசாரிக்கணும் அப்பா சாப்பிட்டீங்களா அம்மா நல்லா தூங்கினீங்களா நைட்டு எல்லாம் கேட்கணும் விசாரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இன்றைக்கி எல்லாரும் பிஸி பயங்கரமான பிஸி தான் யாரை கேட்டாலும் பிஸி தான் ஆனால் அந்த பிஸி இதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ரொம்ப டைம் எடுக்க முடியாது கொஞ்சம் டைம் ஆகுது அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒதுக்கும் பொழுது அந்த டைம் அவங்களோட போயிருந்தால் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் ஒரு ப்ராப்பர் ஃபுட்டு கொடுங்க உங்களோடு இருக்கிறவங்களுக்கு எனக்கு இது தான் சமைக்க முடியும் உங்களுக்கு உப்பும் எரிப்பும் எல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க அவங்களால் முடியுமா உப்பு குறைக்க வேண்டியிருக்கும் எரிப்பு குறைக்க வேண்டியிருக்கும் இனிப்பு குறைக்க வேண்டியிருக்கும் எண்ணெய் குறைக்க வேண்டியது இருக்கும் அப்போ கொஞ்சம் சமையல் பண்ணுற சகோதரிக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் பெற்றோர் அல்லவா அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால நம்ம ஒன்று போக மாட்டோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அல்ல இல்லையா ஏற்ற உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இல்லை எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கண்ட உணவையும் கொடுத்தா அப்புறம் நீங்கள் தான் என்ன செய்ய போறிய கஷ்டப்பட போறியா அவங்களுக்கு சரீரத்தில் கஷ்டம் வந்தால் உங்களுக்கு தானே சிரமம் நாள் இதையெல்லாம் நினச்சி ஒரு சரியான ஆகாரங்கள் அவளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது இதையெல்லாம் அன்பாக நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்குறோம் அல்ல இல்லையா நம்ம முதியோர் அப்படி அப்படிதான் முதியோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை சரீரத்தில் அதுக்கு ஏற்றபடி ஆகாரங்கள் கொடுப்பார்கள் அப்போ வெளியே இருந்து சில வேலை நீங்கள் யாராவது விசிட்டர்ஸாக உள்ள போய் பார்க்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க சில வேலை ரொம்ப கேக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க பாயாசமெல்லாம் எடுத்துட்டு போகிறீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க உங்கள் அன்பு பெருசு ஆனால் அன்பு அங்கே உள்ள புற வம்பாக கிரியேட் செய்யும் அவங்க சரீரத்தில் இல்லையா அதனால தான் அங்கே இருக்கிற வாடன் உங்கள்கிட்ட சொல்றது இதை கொண்டு வராதிங்க அவங்க பிறகு என்னச்சிவோம் அதை வாங்கி அங்கே வச்சுட்டு கொஞ்சம் அள அளவாக கொடுப்பாங்க அப்போது என்ன ஆகும் இப்போ அங்கே இருக்கிற வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து சரியாக நம்மளை மாதிரி கரெக்டாக அவங்க பேசிவிட மாட்டாங்க யாரும் பார்த்தா ஒன்றுமே தரலன்னு சொல்லிடுவார் உங்கள் வீட்லேயும் இப்படித்தானே சொல்கிறாங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் சில சிலர் வந்து யாராவது விசிட்டர்ஸ் வந்தால் போதும் உடனே அப்படி ஒரு பெருமூச்சு முட்டை ஏதாவது சொல்லிடுவார்கள் அது அந் அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஐயோ முதியோர் இல்லத்தில் ஒன்றும் கொடுக்கலை அப்படி கிடையாது நாரில் அருமையாக கொடுத்துட்ருக்கிறார்கள் அல்ல இல்லையா ஆனால் அந்த டயட் வந்து பிளான் பண்ணி செய்வா செய்வார்கள் போல் தான் எல்லா விஷயமும் பிள்ளைகளுக்கு கூட கவர்மெண்ட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டு கொடுத்துருக்கு இப்படியெல்லாம் ஃபுட் இருக்கணும் அதிகாலை வந்தோன்னே பார்ப்பார்கள் திங்கக்கிழமை என்ன மெனு செவ்வாய் என்ன வேணும்னு சொல்லி இதெல்லாம் இருக்கிறதுனால கவனிக்கணும் உங்கள் வீட்டிலையும் முடிந்த அளவு அப்படி செய்யுங்கள் அடுத்தது இந்த முதியோர்கள் இருக்கிற வீட்டில் இந்த கையெருகே ஐட்டம்ஸ்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது அவங்களுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய இது அடிக்கடி வரும் ரொம்ப நம்மளை மாதிரி மடக்கு மடக்குன்னு கப்பு கப்பாக குடிக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு சிப்பு குடிப்பாங்க அப்போ அவங்க படுத்துருப்பாங்க அல்லது உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்குன்னு எழும்பி வந்து டைனிங் டேபிளில் வந்து அந்த ஜக் எடுத்து தண்ணியை ஊற்றி குடிக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க அப்போ வேலைக்கு போகும்பொழுதெல்லாம் அது ஒரு கையேருகே ஒரு குடிநீர் ஈஸியாக குடிக்கிறதுக்கு எழும்பி உட்காந்தா ஒரு மடர் குடிச்சிட்டு வச்சுட்டு படுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் அதே மாதிரி சாவி வீட்டு சாவி நீங்கள் அங்கே காலிங் பெல் அடிப்பீங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வருவீங்க இவங்க எழும்புறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் பிறகு அங்கே சாவியை தேடுவார்கள் அவங்க சாவியை தேட ஆரம்பித்த பிறகு எவ்வளோ நேரம் போகும் அப்போ அந்த சாவியெல்லாம் அது பக்கத்தில் ஒரு ஞானமாக வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சிரமம் இல்லை அவங்களுக்கும் சிரமம் இல்லை இது மாதிரி வேறையும் விஷயம் இருக்கும் நான் சும்மா ஒன்று ரெண்டு சொல்கிறேன் உங்கள் வீட்டு சூழ்நிலை அவங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்தி அவங்களை என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ ஈஸியாக்கி கொடுக்க முடியுமோ அவைகளை செய்யுங்கள் அதே போல் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் பார்க்கணும் முக்கியமாக பாத்ரூமில் ஸ்லிப்பாகி விழுகிறது வந்து முதியோர்களுக்கு ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் எவ்வளோ தான் கழுவி சுத்தப்படுத்தினாலும் ஸ்லிப் ஆகிடும் இந்த பாதத்துக்கு அடியிலெல்லாம் சரியான உணர்வு இருக்காது வயதாகும் போது அதுவும் சுகர் ஆகும் முன்னே அந்த உணர்வு இல்லாமல் போயிடுது இதனால பெரிய ஆபத்துகள் நடக்கிறது ஆகவே அதில் வந்து கொஞ்சம் டாய்லெட்ஸ் இதில் உட்காந்து கமோடில் உட்காந்துட்டு எழும்பும்போது எழும்ப முடியாமல் கஷ்டப்படுவார்கள் பக்கத்தில் ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி ஒன்று வைத்து கொடுக்கலாம் குளிக்கிற இடத்துல கேர்ஃபுல்லாக அதை எல்லா இடத்துலையும் போட்டு வைக்க முடியாது பிறகு அதுவே டேஞ்சராக மாறும் விவேகமாக சில காரியங்கள் கொடுத்தா சிலருக்கு படுக்கையிலேருந்தே எழும்ப முடியாது சில இடத்துல பார்த்து கயரை கட்டி போட்டிருப்பார்கள் அப்போ அதை பிடிச்சி தான் என்ன செய்வாங்க எழும்புவாங்க அது ஒரு பக்கம் நல்லதான அது தொட்டல் மாதிரி ஆடிட கூடாது ஆடிச்சுன்னா பிறகு இவங்க தள்ளம்பாரி என்ன பண்ணிடுவார்கள் விழுந்துருவா கொஞ்சம் எல்லாமே விவேகமாக நல்லா செய்யணும் இப்படி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி அவங்கள சுத்தமாக வச்சுருக்கணும் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிலர்லாம் ஆள் வச்சு உதவி செய்யவே முடியும் எல்லாருக்கும் அது முடியாது உங்கள் பிள்ளைகளை பழக்குங்கள் பிள்ளைகள் செய்யட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு அவங்கள குளிப்பாட்ட வேண்டிய நேரங்கள் குளிப்பாட்டும் போதுதான் சரீரம் சுகமாக இருக்கும் அதை குளிக்கிறது வந்து சுத்தத்துக்கு மட்டும் இல்லை சுகாதாரத்துக்கும் சேர்த்த விஷயம் அதையினாலே அந்த குளிப்பாட்ட வேண்டி நேரம் குளிப்பாட்டுறது ட்ரெஸ்ஸு நல்லா துவச்சி கொடுத்து சுத்தமாக உடுக்க வைக்கிறது படுத்துருக்கிற பெட்ஷீட்டு தலையான கவர் இதெல்லாம் அடிக்கடி அந்த ஒரு ரொட்டீன் வச்சுருக்கணும் இத்தனை நாளைக்கு ஒருக்கா இதெல்லாம் க்ளீன் பண்ண சுத்தம் பண்ணணும் மாற்றி போடணும் டவல் யூஸ் பண்ணுறது சில இடத்துல போனால் ரொம்ப சங்கடமாக இருக்குது பரிதாம இருக்குது அதிலேயே கிருமி எல்லாம் பரவும் போல தெரியுது அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் முதியோர்கள் அவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது நீங்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க வேண்டும் நக நகெல்லாம் வெட்டி விடணும் தலைமுடியெல்லாம் அடிக்கடி பெரிய வாரி கொடுக்க வேண்டியது இருக்கும் நானுங்க கடமில் குன்னுலேருந்து ஒரு டீம் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை இங்கே போவாங்க மருதுக்குறிச்சிக்கு அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி விடுவேன் ஒரு டீம் எல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணுங்கள் வளாகத்தை கிளீன் பண்ணுறது கட்டடத்தை கிளீன் பண்ணுறது ஒரு டீம் செய்யுங்க ஒரு டீம் அவங்களுக்கு நல்லா தலைவாரி விடுறது நகம் வெட்டி விடுறது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சரியாக ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க செய்து கொண்டு வருகிறார்கள் நீங்களும் கூட மற்ற சபைகளும் உங்களால் இயன்ற வேளையில் இந்த மாதிரி போகலாம் நம்ம செக்ரட்டரி ஐசக் பாலையாவட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி சில உதவிகள் நம்முடைய ஹோம்ஸில் போய் நீங்கள் செய்யலாம் அதே போல் நம்ம சில்ட்ரன் ஹோமுக்கும் நீங்கள் போகலாம் சில சர்ச்சிலருந்து சில வேளைகளில் பொருட்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க மசாலா ஐட்டம்ஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ் இந்த சோப்பு இது மாதிரி ஐட்டம்ஸ் இப்படி ஒவ்வொரு திட்டம் போட்டு செய்கிறாங்க அதெல்லாம் சந்தோஷம் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கின்றது சரி இப்போ முதியோருக்கு அது மாதிரி முதியோருக்கு வாக்கிங் ரொம்ப தேவை வாக்கிங் அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள் சாயங்கால நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது அவங்கள கொஞ்சம் வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியுமா அது மிக முக்கியம் அந்த வாக்கிங்னால அவங்களுக்கு இந்த சரீரத்தின் ஒரு மூமெண்ட்டு கிடைக்குது அவங்க சரீரத்துக்கு அது நல்லது ஃப்ரெஷ் ஏர் காற்று கிடைக்குது அது நல்லது அதோடு கூட நாலு பேரை பார்க்குறாங்க அது மிக மிக நல்லது இல்லை லூயா வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பது மனசை இறுக்கிவிடும் ஆனால் வெளியே போய் ஒரு நாலு ஆளுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஃப்ரீடமாக இருக்கும் இல்லை லூயா என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவங்க வயசாக இருக்கும்போது நான் வந்து அவரை சாயங்கால தூரம் அவரை கைப்பிடித்து கூட்டிகிட்டு போய் அந்த அங்கே கிராமத்தில் ஒரு ரோடு வரும் அதில் ஒரு அந்த காலத்தில் இந்த கத்தாழை வச்ச வேலி அதில் போய் அப்படி சாஞ்சு இருப்பார் சாஞ்சு இருப்பார் அந்தி கடைக்கு போயிட்டு வர்ற மக்கள் எல்லாம் அவரை பார்த்து பேசிட்டு போவாங்க அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது முடித்து வீட்டுக்கு வருவார் அப்போ அவ்வளோ நேரம் தான் அவருக்கு அவுட்டிங் இது மாதிரி உங்களுக்கும் சில இது இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சம் வெளியே ப படியிலையாவது உட்காரலாம் அந்த வெளியிலேயாவது உட்காரலாம் இவைகளை கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு சில சிந்தைகள் வருவதற்காக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் முதியோர்களுக்கு நல்ல கேர் கொடுப்பீர்களாக அல்ல இல்லையோ அதே மாதிரி இன்றைக்கு வெளிநாட்டில் அநேக பிள்ளைகள் வெளி ஊரில் இருக்கிறீங்க பெற்றோர் தனிமையாக இருக்காங்க அப்பா அம்மா நீங்கள் இப்போ வந்து இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஜூம் கால் கூகுள் மீட் கால் போட்டு அவங்களும் நேரம் முகமுகமாக பார்த்து வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட பேசி நீங்கள் ஒரு ஜபம் பண்ணி அவங்கள பெற்றோர் அவங்களுக்கு அவர் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு இது வீக்லி ஒன்ஸோ முடியாதவர்கள் மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் செய்திங்கன்னா அந்த தொடர்புகள் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அல்லூயா ஸ்தோத்திரம் அது மாதிரி பணம் கொடுங்கள் வந்து பணம் கொடுக்கணும் ஒரு நாள் ஒரு பையன்ட்ட இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவன் சொன்னால் என்ன பாஸ்டர் சொல்கிறீ அங்கோட்டிருந்து இங்கோட்டு தான் வரணும் இங்கோட்டிருந்து ஒன்றும் அங்கே அங்கோட்டு வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான் உங்களுக்கு பாதி பேருக்கு வழங்கியிருக்கார் அவன் சொன்னது என்னன்னா அவங்க அப்பா நல்லா தான் இருக்கார் பண விஷயத்தில் அதனால் இப்போ அங்கோட்டு இருந்துன்னா அவர்கிட்ட இருந்து இவருக்கு வரணுமா இன்னும் அதுதான் சரி இங்கோட்டிருந்து அங்கே போண்டிய தேவை இல்லைங்கிறான் அவன் தம்பி இருக்கட்டும் இருந்தாலும் உன்னை படிக்க வச்சிருக்காங்க உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு உன்னுடைய சார்பில் உன்னை கொடு அவருக்கு எல்லாமே இருக்கட்டும் மகன் சம்பாதிச்சு பணம் தாரான்னு சொல்லும்போது அவருக்கு அது ஒரு சந்தோஷம் உன் தலையில் அந்த ஆசீர்வாதம் இறங்கும் அல்ல லூயா ஒருவேளை இந்த மாதிரி அங்கோட்டு இங்கோட்டு சிந்தனையில் யாரும் இருக்கீங்களோ இன்றைக்கு தயவாய் புரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு எவ்வளவுதான் இருக்கட்டேன் நீங்கள் போனால் அவங்கள அவங்க அவங்கள வெறுமையாக அனுப்ப மாட்டாங்க எல்லாம் அவங்க பெற்றோர்கள் எல்லா பொருளும் எல்லாம் தந்து தானே அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்காங்க என்ன சொல்லி அப்பா உங்கள் கையில் இது இருக்கட்டப்பா அம்மா அவங்க கையில் இந்த இது இருக்கட்டு போகும்பொழுதும் பொருட்களை வாங்கிட்டு போகிறது தின்பண்டங்கள் போன்ற காரியங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் அந்த உள்ளங்களை மகிழ்விக்கும் அந்த உள்ளங்கள் மகிழ்வது உங்கள் தலையில் ஆசிர்வாதமாக இறங்கும் உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இறங்கும் அல்ல இல்லையா எனவே முதியோர்களுக்கு நல்லா செய்யுங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மருமக்கள் உங்கள் மாமனார் மாமியாரை வயதாகும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா கவனிங்க ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் தெரிஞ்சதுனால வசனத்தை வாசிக்கல நல்ல ஒரு மருமகள் ரூத்ஸ் அந்நிய நாட்டு பெண் நல்ல பிள்ள அவ என்ன செய்கிறா மாமி உங்கள் கூட தான் நான் வருவேன் அப்போ ரூத் நகோபி சொல்கிற அம்மா நான் வயது சென்றவள் வயது சென்றவள் நான் என் நாட்டுக்கு போயிடுறேன் நீ ஓ நாட்டிலேருந்து வேற கல்யாணம் பண்ணி வாழு எங்கள் நாட்டுக்கு வந்தால் ஒருத்தர் உனே கல்யாணம் பண்ண மாட்டான் உனக்கு வாழ்வு கிடையாது அப்படிலாம் சொன்னாலும் அவள் உறுதியாக இருக்கிறா இனி உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம் உங்கள் நாடு தான் என் நாடு நீங்கள் தான் நான் அப்படின்ட்டு வந்துட்டாள் வந்தவள் சும்மா இருந்தாலும் அடுத்த அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே படிக்கிறான் மாமி நான் போய் வயல் நிலத்தில் போய் கதிர் பொறுக்கி கொட்டுவாரேங்கிறாள் அல்லே லூயா அப்போது மாமியார் கூட வந்தது மட்டுமல்ல அவள் மாமியாருக்கு பாரமாக மாறாதபடி மாமியாரை சுமக்கின்ற ஒரு நல்ல மகளாக மருமகளாக செயல்பட்டாள் அவளை கத்த நினைத்தருளினார் போவாஸ் என்கிற பெரிய ஜமீன்தாருக்கு மனைவியாக அவளை மாற்றினார் அல்ல லூயா மருமக்கள் இப்படிதான் இருக்கணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பேரன்ட்ஸ் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மனைவி அல்லது கணவனுடைய அப்பா அம்மாவும் உங்களுடைய அப்பா அம்மா மாதிரி தான் அல்ல லூயா அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாம பார்க்கணும் சந்தோஷமா பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பக்கத்துக்கும் நன்மை செய்யும் இந்த இங்கே உள்ள அப்பா அம்மாவுக்கும் மாமா அம்மாக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒளிச்சு மறைச்செல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை அது என்ன குடும்பம் அது ஏன் புருஷன் வந்து மனைவிக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்று செய்யும்போது தடை பண்ணக்கூடாது என்கரேஜ் பண்ணணும் இங்கே புருஷனுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்று செய்யும்போது மனைவி அதை ஊக்குவிக்கணும் அந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணத்தோடு செய்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை இல்லையா ஸோ ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் கவனியுங்கள் சில வேளையில் பார்த்தா நம்ம ஊரில் பெண் பிள்ளை என்றால் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போய் விடுவாள் அப்போது அதுக்கு பிறகு அவள் வந்து மாமா மாமியை கவனிக்கிறது தான் அவளுடைய முழு பொறுப்பாக இருக்கும் இல்லையா இங்கே வந்து பையனுக்கு பொறுப்பு மகன் மருமகா இங்கே பார்க்கணும் அது நம்முடைய சமுதாயத்தினுடைய வழக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் நடக்கட்டும் நல்லது தான் ஆனாலும் நம்ம ரெண்டு பக்கத்தையும் கவனித்து செய்யக்கூடியதை சந்தோஷமாகி செய்ய வேண்டும் அல்லையிலா ஸோ இப்படி உங்களுடைய முதியோராகிய அல்லது பெற்றோராகிய முதியோர் விஷயத்தில் நீங்கள் நல்லா செய்ங்க சிலருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் நான் ஒரு சைடை பேசிகிட்டு இருக்கேன் மறு சைடு நீங்கள் படுகிற பாடும் தெரியாமல் கிடையாது ஆனால் அந்த பாடுகளின் நடுவிலே சந்தோஷமாக உங்கள் பெற்றோருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் அது உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை இனி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தாண்டி எங்கள் அப்பாவுக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவர் இருக்க மாட்டார் அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் காலம் ஆண்டவர் வச்சிருக்கிற காலம் அளவும் அதை பயன்படுத்துங்க நல்லா செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதம் இல்லை லூயா ரெண்டாவதாக விசுவாசிகளாகிய முதியோர் எல்டர்லி பிலிவர்ஸ் வரைக்கும் வீட்டு காரியத்தை பேசணும் சபை சபையிலே முதியோர் இருக்கிறார்கள் விசுவாசிகள் அவளை குறித்து பவுல் திமுகக்கு சொல்லும்போது ஒன்று திமுத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு அல்லேலு ஸ்தோத்ரம் அப்போ இங்கே திமுகக்கு பவுல் சொல்றது எப்ப எல்லாத்தையும் ஒண்ணு போல டீல் பண்ணிடாத வயசு மூத்தவங்களை கனம் பண்ணும் விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் தான் அதே வேளையில் வயசுல மூத்தவங்களா இருக்காங்க உன் தகப்பன போல நீ நடத்து அல்ல உன் தாயை போல நீ நடத்து கடிந்து கொள்ளாதே கடிந்து கொள்ள அவங்கள்ட்ட தப்பு இருக்கு தப்பு இருக்குன்னு சொன்னா பவியமா நல்ல பண்போட பக்குவத்தோட அவங்கள்ட்ட டீல் பண்ணு உன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் தாய்ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அதை இந்த வசனத்தில் எழுதி நமக்கு தந்திருக்கிறார் முதியோர்களுக்கு கேர் கேர் கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு சபையும் யோசிக்கணும் ஊழியர்கள் இதையும் உங்களுடைய ஒரு ஊழியத்தின் ஒரு பங்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முதியோர்கள் சிலர் படுக்கையில் ஆகிவிட்டார்கள் சபைக்கு நல்லா வந்துட்டு இருந்தவங்க இப்ப வர முடியல சரி ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு படுக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது அப்படியானால் என்னுடைய ஒரு அன்பான ஆலோசனை எப்போ அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு காலாவது அவங்க வீட்டில் ஒரு குட்டி ஆராதனை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே போதும் அங்கே ஒரு பாட்டு பாடி ஒரு ஆராதனை சின்ன ஒரு ஆராதனை செய்து அவங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறாங்கன்னா சொல்ல இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனியன் சர்வீஸும் நடத்தணும் இல்லை லூயா அப்போது இது வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லது கடமலுக்குன்னு அப்படி வச்சிருக்கோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா செய்வோம் அப்படியே வரிசையாக போய் பலருக்கு செய்ய வேண்டியது இருக்கிறதுனால அரை அரை மணி நேரம் வச்சு செய்வோம் ஒரு டீமாக போவார்கள் போய் செய்கிறார்கள் இதை செய்தால் அவர்கள் அந்த கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும் இல்லை லூயா ஏன்னா மாசக்கணக்காக இல்லாமல் போகுது ஆராதனை இல்லாமல் போகுது அப்போ இந்த மாதிரி ஒரு சேவையை நம்முடைய சபைகள் ஏன் இந்த மாதிரி முதியோர் அதாவது வர முடியாமல் பெட்ரிட்டன் அப்படி இருக்கிறவங்களுக்கு செய்வது நல்லது அதே வேளையில் இதை ரொம்ப ஃப்ரெக்வெண்ட்டாக செய்யக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னால் பாரம்பரிய சபைகளில் உள்ள சரித்திரங்களை படித்து பார்க்கும்போது அதை சும்மா வீடு வீடாக கொண்டு கொடுத்து ஒரு மாதிரி ஆக்கி போட்டார்கள் அந்த மாதிரி வரக்கூடாது அதனால கொஞ்சம் விவேகமாக நம்ம செய்யணும் அதே வேளையில் சில மாதங்களுக்கு ஒரு முறை ஆகிலும் போனால் சும்மா கம்யூனியனு கொண்டு கொடுத்தேன் வந்தேன் அப்படி இல்லை ஒரு பாட்டு பாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஒர்ஷிப் ஒரு சின்ன ஆராதனை அவங்களுக்காக நடத்தி அந்த வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து இங்கேருந்து போகிற டீமும் சேர்ந்து நீங்கள் அந்த மாதிரி கூட செய்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதுபோல் சபையிலே வருடத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ரெண்டு முறையோ வயது முதிர்ந்தவர்களுக்குனே ஒரு தனி மீட்டிங் அதையும் செய்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து எழுபது வயசு தாண்டினவர்களுக்கு அப்படி வருஷத்துக்கு ரெண்டு தடவை வைக்கிறோம் என்ன சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்காக காத்திருப்பார்கள் அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு சபைக்கு ரெகுலராக வராதவங்களையும் வண்டியில் போய் கூப்பிட்டு வர்றது வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பாட்டு ஆராதனை அவங்க சிலர் சாட்சி சொல்லுவாங்க சிலர் ஸ்பெஷல் பாட்டு பாடுறேன்பாங்க எல்லா வாய்ப்பும் கொடுத்து செய்தி கொடுத்து ஒரு ஆகாரமும் கொடுத்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கறது உண்டு சின்ன கிஃப்ட்டு ஆனால் அவர்கள் அது சந்தோஷமாக நினைக்கிறார்கள் அல்ல லூயா ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை சில விதைகளை போடுகிறேன் ஏன்னா நம்முடைய முதியோர்கள் நமக்கு கிரீடங்களானவர்கள் ஆசிர்வாதமானவர்கள் அவர்களுக்காக குடும்பத்தார் செய்ய வேண்டியது ஒன்று சபை செய்ய வேண்டிய காரியங்களை சபை யோசிக்கணும் அதே போல சில முதியோர்கள் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே வந்து உதவிக்க ஆள் இல்லை சரி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு நாள் போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா அவங்கள குளிப்பாட்டு இல்லாமல் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கட்டலு எல்லாம் கொஞ்சம் நீட்டாக்கி கொடுக்கலாமா அதுக்கு அந்த சர்வீஸ் மைண்டட் பீப்புள் இருந்தால் ஒரு சின்ன குழு சேர்ந்துருச்சுன்னா மாதத்துக்கு ஒருக்க ஒரு மூணு மணி நேரம் ப்ரோக்ராம் நீங்கள் வச்சா போதும் செய்யலாம் இல்லை இலையா நான் அதை செய்யணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சித்தான் இது வரைக்கும் ஒருத்தரும் கிடைக்கல ஒரு ஆளை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சு அப்ப இவருக்கு போய் உதவி செய்து சொல்லி எல்லாம் பேசின உடனே மகன் தூர இடத்துல இருந்து வண்டி பிடிச்சி உடனே வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அதுவும் தானே அப்போ சபை ஒரு முயற்சி எடுத்தால் எவ்வளவு விதவிதமான நன்மைகள் வருகிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆகவே இந்த மாதிரி ஏதோ ஒரு வேளை இன்னும் உங்களுக்கு வேற ஐடியாஸ் இருக்கலாம் நீங்கள் இவைகளை குறித்து சிந்தியுங்கள் ஜெபியுங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லா மூன்றாவதாக பொது மக்களாகிய முதியோர் சமுதாயத்தில் எல்டர்லி பீப்புள் இருக்காங்க பொது பொதுவாக நம்ம குடும்பத்தை பார்த்தோம் சபையை பார்த்தோம் பொதுவிலையும் இருக்காங்களே அவங்களை லேவியர் பத்தொம்பது முப்பத்தி இரண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்த அல்ல வந்து நரைத்தவனுக்கு முன்பாக என்ன செய்யணும் எழும்பணும் முதிர் வயதானவனுடைய முகத்தை கனம் பண்ணணும் பிள்ளைகள் எப்படி இப்பெல்லாம் தாத்தா இவர் காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்துட்டு பாப்பில் அப்படியெல்லாம் பிள்ளைகள் செய்யவே கூடாது பைபிள் சொல்லுது நரைத்தவங்கன்னா தாத்தா தான் சொல்லுது அவங்க முன்னால எலும்பணும் சமுதாயத்தில் பஸ்ல உட்கார்ந்துருப்போம் திடீர்னு ஒரு வயசானவர் வயசான அம்மா வருவார்கள் எழும்பி உன் சீட்டை கொடு உன் சீட்டை கொடுக்கணும் இங்க நம்ம உன்னத விசுவாசின்னு சொல்லுவோம் அங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் பிடிச்சோம் அப்படி உட்காந்துருப்போம் அப்போ என்ன ஒரு நற்கிரியை நம்ம செய்கிறோம் ஸோ சமுதாயத்திலையும் நல்லா நம்ம என்ன செய்யணும் மதிக்கணும் நல்ல காரியங்களை செய்யணும் எனக்கு நேரம் இல்லாமல் நான் சுருக்கி கொள்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்கட்டும் எங்கேனாலும் முதியவர்கள் வெளிநாட்டிலெல்லாம் முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விஷயங்கள் சமுதாயத்திலேயே வச்சுருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பார்க்கு அவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் நடந்து போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த சேர் எல்லாம் செய்து போட்டு எத்தனை எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம தேசத்தில் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆயினும் நாம் அதை கவனிக்க வேண்டும் லூயா அமெரிக்காவிலெல்லாம் வயசானவங்க நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க நம்ம எப்படிட்டா நம்மளை அவங்களுக்கு தெரியும் அப்படி நினைப்போம் ஒன்றும் தெரியாட்டாலும் நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் ஆனால் இப்போ உள்ள வாலிபர்கள்ட்ட அதை எதிர்பார்க்க முடியாது எல்லாமே இந்த மொபைலை பார்த்தா சிரிச்சுட்டே போய்ட்டு இருப்பான் ரோட்டில் அது இப்போ உள்ள தலைமுறை அப்படி ஆயிட்டு ஆனால் அந்த முந்தின தலைமுறை வந்து நல்லா சிரிப்பாங்க அப்படியெல்லாம் ஒரு நல்ல இது நம்ம ஊர்ல அப்படி பார்க்க முடியாது எல்லாம் போயிட்டே இருக்கும் முதியவர்களுக்கு இதெல்லாம் அது ஒரு இந்த மாதிரி சவுல் ராஜா தன்னுடைய ஆட்சி காலத்திலே தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் வயது முதிர்ந்தவன் என்று அந்த நாட்டிலே அறியப்பட்டிருந்தார் சமுதாயத்திலே அறியப்பட்ட ஒரு வயசான தாத்தா ஆனா அவன் தாவீது மேலே வச்சிருந்த காய்மகாரத்தினாலே இந்த வயதான பெற்றோரை அலைய விட்டான் உங்களுக்கு தெரியும் தாவீது கடைசியில் அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாவல் இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் மோபாபின் ராஜாவுடைய கஸ்டடியில் விட்டுருந்தான் ஒரு வயதானவனை மதிக்க தெரியல சவுலுக்கு அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு வயோதிபர் அவர் பையன் ஒருத்தன் வந்து தான் அன்னைக்கு சவுல் ஜீவனையும் இஸ்ரோவேல் ஜீவனையும் கோழியாத்துக்கிட்ட வந்து காப்பாத்துனா இதெல்லாம் இருந்தும் அந்த வயசான மனுஷனை வாழ்க்கையில் அலைய விட்டு கஷ்டப்படுத்துறது இந்த சவுலுடைய பொல்லாத காரியம் அந்த மாதிரி நாம் யாரும் செய்யக்கூடாது நமக்கு தெருவில் சமுதாயத்தில் இருக்கிற முதியோர்களையும் மதித்து க கனமாக செய்யணும் ஆனால் தாவிதை பாருங்க அவன் அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போய் மகனாயமில் இருக்கும்போது அங்கே பர்சிலா என்று ஒரு எண்பது வயதானவர் அவருக்கு தாவீதுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கே இருந்த காலமெல்லாம் கவனிச்சார் நல்லா செய்தார் அந்த பர்சிலாவும் அவருடைய பிள்ளைகளும் அப்போ தாவீது இப்போ யுத்தம் வெற்றி பெற்று திரும்ப நாட்டுக்கு வந்து ஆட்சி பிடிக்க வரும்போது பர்சிலாவை அழைத்தார் அதான் தாவீதனுடைய நல்ல உள்ளம் அல்ல லூயா ஐயா நீங்கள் என்ன கூட வாங்க நான் அரண்மனையில் வச்சு உங்களை நான் பாதுகாப்பேன் அல்ல லூயா அப்போ பர்சிலா சொன்னார் இல்லைப்பா எண்பது வயசு ஆகிடுச்சு போச்சு இனிவான் அரண்மனை சாப்பாடு நான் சாப்பிடறதுக்கு என்ன முடியாதப்பா அவ்வளோ தூரம் யாத்திரை பண்ண முடியாது அப்படி சொல்லி அவர் வரல ஆனால் அந்த தாவீதுனுடைய நல்ல உள்ளத்தை பாருங்கள் நமக்கு இத மாதிரி உள்ளம் இருக்க வேண்டும் ஒரு சேரிட்டி மைண்ட் போஸ் பந்தியில இடம் கொடுத்த அதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இங்கே முதியோர் விஷயத்துல பர்ஷிலாவை ஐயா வாங்க என் வீட்டிலே வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அவனுக்கு இருந்தது அதனால ச அவர் பர்ஷிலா அறிவன் சொந்தக்காரரா இல்ல சபக்காரரா இல்ல அவர் யாரோ நாட்டில் உள்ளவர் அதே மாதிரி நாமும் நாட்டில் உள்ள பெரிய மக்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவர்களுக்கு ஆத்மாக்களுக்காகவும் நாம் ஜபம் பண்ணணும் அவருடைய வாழ்க்கை ஓட்டம் இனி கொஞ்ச காலம் இயேசுவை அறிந்து நித்தியத்துக்குள் நித்திய சந்தோஷத்துக்குள் போய்விட்டாருன்னா அதுவும் பாக்கியம்தான் அல்ல லூயா சரி கடைசியாக கைவிடப்பட்ட முதியோர் அ பேண்டன்ட் எல்டர்ஸ் கைவிடப்பட்ட முதியோர் இதுல மிக முக்கியமா பைபிள் நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிறது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகள் இருந்தால் அவங்க தான் அந்த முதியோரை கவனிக்கணும்னு மிக திட்டமாக சொல்லியிருக்கு நான் ஏற்கனவே வாஸ்தேன் ஒன்று தி ஐந்து நான்கு கண்டிப்பாக யோசிப்பு தன் வயதான தவப்பன் யாக்கோபை அந்த அந்நிய தேசத்துக்கே அழைத்து கொண்டு போய் காலமெல்லாம் வைத்து பராமரித்தான் இது மாதிரி நல்லா செய்யணும் உங்களால் முடிஞ்சுதுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க ஆனால் நம்ம ஆட்கள் சிலர் அசையமட்டாக சொந்த இடத்த விட்டு அது சில வயசானவங்களுக்கு அப்படி அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு சமயம் திடீர்னு நினைவு வர்றதுனால சொல்கிறேன் அமெரிக்காவில் எல்லாம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் விசா கொடுக்குறாங்க அங்கே போய் கூட இருக்கலாம் ஆறு மாதம் அப்படி நிறைய பேர் அங்கே பெற்றோரை கொண்டு வந்து நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதே ஒரு பெரிய ஜனத்தொகையாக இருக்கும் ஒரு நாள் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போய் இருக்கும்போது அந்த வீட்டு கூட்டத்தில் தொடங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக அப்படி உட்காந்துருக்கோம் ஒருவர் வந்தார் வயசான அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தார் அவங்க புதுசாக இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது வந்து அவங்க உள்ள வராங்க இவர் ஓடி வந்து என் பக்கத்தில் அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு இது எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கண்ட்ரி பீப்புள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க எனக்கு அது ரொம்ப துக்கமாக இருந்தது இவர் கண்ட்ரி பீப்புள் இல்லாமல் இவர் வேறு என்ன இவர் எங்கேருந்து வந்தார் இவர் அப்பா அம்மா நாட்டிலேருந்து வந்தது அங்கே எல்லாம் நிறைய பேர் அப்படி வரத்தான் செய்கிறாங்க முதல் தடவை வரும்பொழுது அங்கே உள்ள இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கமே இருக்காது அது அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு ஃபாரினரும் உள்ள இல்லை எல்லாம் இந்தியாக்காரங்க தான் ஆனாலும் பாருங்கள் அப்போ அப்பா அம்மாவை எப்படி இவர் பேசுகிறாரு கண்ட்ரி பீப்புள் வந்திருக்காக கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இல்லை சரி இருக்கட்டும் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் மதிப்பாக நடத்துங்க எந்த இடத்துல கூட்டிகிட்டு போனாலும் அப்பாண்ணா அப்பா தான் இல்லை லூயா அவங்க அவரோட தோற்றத்தில் இதாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங்ஸில் இப்போ உள்ள ஸ்டைலில் இருக்க மாட்டாங்க பல காரியம் இருக்காது ஆனால் அப்பா மாறுமா அவர் தான் அப்பா அவர் தான் அம்மா எந்த இடத்துலையும் கூட்டிகிட்டு போனால் க தைரியமாக சொல்லுது எங்கள் அப்பா வந்திருக்காங்க அப்படி அதுக்கப்புறம் ஒன்றும் அவசியம் இல்லை முதியோர்களை கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போங்க வச்சு பராமரிங்க அதே வேளையில சபை பராமரிக்க வேண்டியதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி கைவிடப்பட்ட முதியோர்களை சபை பராமரிக்கணும் அதை பற்றி ஒரு ஒரு சட்டத்திட்டமே எழுதியிருக்காரு அன்னைக்கு பவுல் ஒன்று மூத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஒரு விதவை சங்கத்தில் விதவைகளை சேர்க்கிறதுக்கு ப்ரொசீஜர் ஒரு சட்டம் அறுபது வயதுக்கு குறையாதவளாய் இருக்க வேண்டும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளாய் இருக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவாங்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவளுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்ல அப்போ சபை பராமரிக்குது கைவிடப்பட்ட விதவைகளை கைவிடப்பட்ட வயதானவர்களை ஆனா அதுக்கும் ஒரு சட்டம் ஒழுங்கு இது ரொம்ப நல்லது எனக்கு அது ரொம்ப இஷ்டம் அல்ல லூயா நம்முடைய தேவனும் எல்லாவற்றையும் ஒழுங்கு கரமாய் செய்யக்கூடியவர் பவுலும் அப்படிதான் ஒழுங்கு கரம பைபிள் சொல்லி இருக்கு நீதியும் செவ்வையுமாய் செய்ய வேண்டும் எதை செய்தாலும் எது அதில் ஒரு நீதி இருக்கணும் பச்சபாதம் இருக்கக்கூடாது நீதியாக செய்யணும் இன்னொன்று செவ்வை ஒரு ஆர்டர் இருக்கணும் செவ்வையாக இருக்கணும் அதுதான் இந்த விஷயம் அறுபது வயசு குறைஞ்சாலும் எடுக்க மாட்டோம் ஒரே புருஷனோட வாழ்ந்தவளாக இருக்கணும் நீ ஒரு நல்ல சாட்சியாக இருந்திருக்கணும் அப்படிலாம் சட்டத்திட்டம் வச்சு தான் பவுல் காலத்தில் விதவைகள் சங்கத்தில் சேர்த்து சபை பராமரித்தது அதே மாதிரி தான் நமக்கும் இந்த சாமியல் ஹோம் அந்த கிருபா பவன் முதியோர் எல்லாத்துக்கும் சட்டத்திட்டம் உண்டு அதுக்கு உட்பட்டவர்கள் வரும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர்களை வைத்து பராமரிக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக சபைகள் பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் தாவீது ராஜா கூட நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் மோவாபின் ராஜாவுடைய வீட்டில் கொண்டு போய் தான் அரண்மனையில கொண்டு தான் தன்னுடைய தப்பன் தாயை விட்டுருந்தார் அது ஒரு ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி அன்னைக்கு கொண்டு விட்டுட்டு போனார் ஏன்னா அவருக்கு முடியலை அவருக்கே உயிருக்கே பெரிய ஆபத்து அதனால விட்டுட்டு போனார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதி சபை விசுவாசிகள் அதை விதவைகளான விசுவாசிகளுக்கு பந்தியில் இடம் கொடுத்தாங்க டெய்லி பந்தியில் இடம் கொடுத்து சாப்பாடு போட்டாங்க அது அப்போ சில ஆறாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பவுலின் சபை பவுல் நடத்தின சபைகளில் இந்த சட்டத்திட்டம்லாம் வச்சு விதவைகள் சங்கமே அமைத்திருக்கிறார் ஸோ இப்படி கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் நாம் அடைக்கலம் கொடுக்கணும் கிருபா பவன் இன்னும் வளரணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்கிறது அங்கே பெட் இருக்கிறது வயது வயதானவர்கள் இந்த மாதிரி நல்ல இதில் இருக்கிறவங்களை நம்ம சேர்த்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அரசாங்க ஒழுங்கின்படி எல்லாம் செய்வதற்கு அந்த மாத உதவித்தொகை சொன்னார்கள் அல்லவா அந்த ஸ்பான்சர்ஷிப்பும் வரும்பொழுது இன்னும் ஆட்களை சேர்க்கலாம் ஆகவே அன்பர்களே இன்றைக்கு முதியோர்களை குறித்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் இவைகளை மனதில் கொண்டு தொடர்ந்து முதியோர்களுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாத பாத்திரங்களாய் விளங்குவீர்களாக கர்த்தர் வருங்காலங்களில் உங்களையும் பெரிய ஆசிர்வாத பாத்திரங்களாய் எழுப்புவாராக எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் சொன்னதை ஒருக்கா நீங்கள் மனசில் எடுக்கும்படி வாய் திறந்து ஒரு வார்த்தை கர்த்தரிடத்தில் பேசும்படி அன்போடு கேட்கிறேன் உங்கள் பெற்றோராகிய முதியோர் உங்கள் பெற்றோராகிய முதியோரை பற்றி ஒரு வார்த்தை பேசுங்கள் யாருக்கு வீட்டிலெல்லாம் பெற்றோர் முதியோர் இருக்கிறாங்க அல்லது ஊரில் இருக்காங்களா ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுங்க அந்த முதியோர் ஹாலில் லூ அவங்கள சந்தோஷமாக வைக்கணும் நல்லா வைக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யணும் பேசுங்கள் பேசுங்கள் ஆண்ட விட்டு பேசுங்க ஹாலில் லூ யா ஹாலில் லூ ஆமேன் முதியோர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் ப்ரைஸ் த லால் அவளுடைய சில பேச்சுகளும் ஆக்டிவிட்டிஸும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் காலம் சைத்து கொள்ளுங்கள் சைத்து கொள்ளுங்கள் ஹாலே லூயா உங்கள் பிள்ளைகளும் அந்த தாத்தா பாட்டியை மதிக்கிறதுக்கு தக்கதாக நடத்துங்க பேசுங்க நீங்கள் மதிக்காட்டால் அது ரொம்ப மதிக்காமல் போயிடும் ஹலே லூயா ப்ரைஸ் அல்லா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடித்து சீர்திருத்தும் போது இந்த தாத்தா பாட்டி கண்ணு முன்னால் வச்சு செய்யாதீங்க தனியாக ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் அதை செய்யுங்க அப்போ தாத்தா பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில அவங்க குறுக்க வந்துருவாங்க ஹாலி ஸ்தோத்திரம் சபையே முதியோர்களுக்கு நீ என்ன செய்கிறாய் முதியோர்களுக்காக ஜெபிக்கணும் அவங்கள கேர் பண்ணணும் ஒருவேளை சிலர் மரணப்படுக்கையில் கூட இருப்பார்கள் அவர்களுக்கும் ஊழியம் தேவை மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் வசனம் தேவை பாடல்கள் தேவை தைரியமூட்டும் வார்த்தைகள் அவர்களுக்கு தேவை யார் கொடுப்பார்கள் சபை கொடுக்கணும் சபைன்னா யார் ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்த கூட்டத்து பேர் தான் சபை நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது ஒரு முதியோர் ரொம்ப பராமரிக்கப்படாமல் இருக்காங்க சுத்தம் இல்லாமல் சங்கடமா இருக்கு ஏன் சபையில் ரெண்டு பேர் சேர்ந்து உங்க பாஸ்ட்ட சொல்லி ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க போய் அதை செய்து கொடுக்க கூடாது அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் ஊழியத்துக்கும் பெரிய ஆசிர்வாதம் ஸ்தோத்திரம் 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 சமுதாயத்தில் ரோட்ல ஒரு முதியோரை பார்த்தாலும் கனம் பண்ணுங்க கனம் பண்ணுங்க முடிஞ்ச தாத்தா எப்படி இருக்கீங்க அவர் எந்த தாத்தாவோ நமக்கு தெரியாது உங்களால முடிஞ்ச பாட்டி நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு பெரிய ஔஷதம் மாதிரி இருக்கும் ஹாலே லூயா சிலர்லாம் மாசக்கணக்கில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரோட்ல இருக்கிறார்கள் தெருவில் இருக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க தேவ மக்களே கிறிஸ்துவின் மன உருக்கம் உள்ளம் நமக்கும் வரட்டும் த சேரிட்டி மைண்டு நமக்கு எப்பொழுதும் வரட்டும் ஹாலி லூயா கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் பராமரிப்பின்றி இருக்கிறவர்கள் அவர்களையும் கண் நோக்கி பார்ப்போம் ஆமேன் ஹாலி லூயா என்னென்னமோ செலவு பண்ணுறோம் ஒரு முதியோரை பராமரிக்க நான் செலவு பண்ணலாம் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க சீக்கிரமே அதனால நான் இன்னைக்கு முதியவராக இருக்கிற ஒரு ஆளை அந்த பணத்தை கொடுக்குறேன் ஹோமில் வச்சு அவங்க பராமரிக்கட்டும் அப்படி கூட நினைக்கலாம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் கிருபை செய்வாராக அன்புள்ள பிதாவே எங்களுக்கு தந்த இந்த நல்ல கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் கூட்டி கூட்டி சேர்த்தவங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளையும் நிச்சயமாக எங்கள் உள்ளங்களில் ஸ்தாபித்து அது அந்த விதை முளைத்தெழும்பி எங்களை கொண்டு அநேக நற்கிரியைகள் குறிப்பா இன்றைக்கு முதியோர் விஷயத்தை தியானித்தோம் முதியோருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தனியாக குடும்பமாக சபையாக சமுதாயமாக செய்யக்கூடிய கருபைகளை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை